ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னென்னா கடுக்காய். இதோட வேறு பேர்னு பார்த்தீங்கன்னா அபயன், அரிதகி, அமுதம், ஐயவி, பூதனா. இன்னும் நிறையா பேர் இருக்குது இதுக்கு. இந்த கடுக்காயை வந்து நம்ம கொட்டையை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். கொட்டை வந்து இது வந்து நஞ்சு, பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொட்டையை எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும்தான் நம்ம மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். இதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா கருங்கடுக்காய் இருக்குது, செங்கடுக்காய் இருக்குது, வரிக்கடுக்காய் இருக்குது, பால் கடுக்காய் இருக்குது. இதோட நாலு டைப்ஸ் இருக்குது. கருங்கடுக்காய் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும், செங்கடுக்காய் செந்நிறமாக இருக்கும், வரிக்கடுக்காயின்றது வந்து மேலே வரி வரியாக கோடு போட்டுறது மாதிரி இருக்கும், பால் கடுக்காய் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் மாதிரி இருக்கும். இதோட சுவைன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக துவர்ப்பு சுவை தான் இருக்கும். ஆனால் இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கைப்புன்னு சொல்லிட்டு எல்லா சுவையுமே இருக்கும். ஆனால் மெயினாக நம்மளுக்கு தெரியறது வந்து துவர்ப்பு சுவை. அதாவது எல்லா நோய்களிலிருந்தையும் இது வந்து நம்மளை காப்பாற்றுது. ஏன்னா இது அறு சுவைகளில் அஞ்சு சுவையுமே இருக்குது. அதாவது உப்பு சுவை மட்டும்தான் இதில் இல்லை, மீதி இருக்க அஞ்சு சுவையுமே இது இருக்கிறதுனால நம்ம இந்த கடுக்காயை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த நோயுமே வராமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதாவது காயக்கற்ப முறைப்படி, காயக்கற்ப முறைன்னா என்னென்னா 45 நாள் ஒரு மண்டலம் வந்து சாப்பிடணும். ஆனால் புளி சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த கடுக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து எப்போவுமே இளமையாக இருப்போம். அது இல்லாமல் இது எல்லா நிறைய நோய்களுக்கு இந்த கடுக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. அதாவது சிஃப்லிஸ், ஆண்குறி நோய், பெண்குறி நோய் சொல்லுவாமல்ல, அதுக்கு, பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஜாண்டிஸ், காமாலைக்கு, ஜெனட்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்கள்ல சிலது வந்து இப்போ அம்மாவுக்கு இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது. அந்த நோய்களுக்கெல்லாம் கூட இந்த கடுக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அடுத்தது அல்சருக்கு, லிவர் டிசார்டருக்கு, அசைட்டிஸு, ஹார்ட் டிசீஸு, பைல்ஸு, அனிமியா, வயிறு வலி, ஸ்டொமக் பெயின், ஆஸ்துமா, ஃபிஸ்டுலா அதாவது மூலம், பௌத்திரம், அதுக்கு அப்புறம் கை கால் எரிச்சலுக்கு, அப்புறம் நம்ம வாமிட்டிங் அடிக்கடி வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, வைட் டிஸ்சார்ஜ் படுறதுக்கு, மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நோய்க்குமே வந்து ஒரு முக்கிய தீர்வு வந்து இந்த கடுக்காய் பொடி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் க்யூர் கிடைக்கும். அது இல்லாமல் இதை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதிகமாக விரதம் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடக்கூடாது, செரிமான பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, மீதி பேரெல்லாம் சாப்பிடலாம். சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு சுவை மட்டும்தான் இல்லாமல் மீதி எல்லா சுவையுமே இருக்கிறதுனால இது தாயை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் வந்து உடலுக்கு நம்மளுக்கு உணவு கொடுத்து உணவு ஊட்டி ஊட்டி நம்மளை வந்து வளர்ப்பாங்க. ஆனால் இந்த கடுக்காய் வந்து உடலில் ஒரு நோயுமே தங்காத அளவுக்கு நம்மளை பார்த்துக்குமா. அதனால் இதை வந்து தாயை விட சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க. இதோட கஷாயம் நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா வந்து அதிக யூரின், அதாவது அதிகமாக யூரினேஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து சரியாகும். இந்த பொடியை வந்து பல் பொடியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈரெல்லாம் ஸ்ட்ராங்காகவும், சில பேருக்கு ஈர் வீக்காக இருந்து ரத்தம் வரும், அதில் பல்லுலேருந்து ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து இதை க்யூர் பண்ணலாம். இந்த பொடியை காலையில் தினமும் சாப்பிட்டு வந்தோம், அதாவது ஒரு வருஷம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நரைத்திரை மாறும். அதாவது வயசான உடனே சில பேருக்கு நரைச்சி போயிடும், ஸ்கின்ஸ்லாம் ஒரு மாதிரி விரிங்கிள் ஆகிடும், அந்த இதெல்லாம் இல்லாமல் எப்பயுமே இளமையாக இருப்பாங்க இந்த பொடி. ஆனால் ஒரு வருஷம் தொடர்ந்து காலையில் சாப்பிட்டுட்டு வரணும். இதை வந்து சித்த மருத்துவத்தில் லேகியம், வடகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாண்ட அனிமியா நோய்க்கு யூஸ் பண்ணுறாங்க, பைல்ஸ்க்கு கொடுக்குறாங்க, இதுக்கெலாம் வந்து சித்த மருத்துவத்தில் இதை யூஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த மாதிரி பல மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.